இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நம்ம என்ன படிக்கிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம பூக்கள், அதாவது ஃப்ளவர்ஸோட பேர் தமிழில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? பழங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் காய்கறிகளோட பேர் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பூக்களோட பேரை படிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ரெண்டு மெய்யெழுத்தை பற்றி படிக்கலாம். சரியா? வாங்க. தாமரை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. தாமரை. இன்னொரு தடவை. தாமரை. தாமரைனா என்னது? த ஃப்ளவர் லோட்டஸ். ரோஜா சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. ரோஜா. இன்னொரு தடவை. ரோஜா. ரோஜானா என்னது? த ஃப்ளவர் ரோஸ். மல்லிகை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. மல்லிகை. இன்னொரு தடவை. மல்லிகை. மல்லிகைனா என்னது? ஜாஸ்மின். முல்லை சொல்லுங்க ஒரு வாட்டி. முல்லை. இன்னொரு தடவை. முல்லை. என்னெல்லாம் பூ பார்த்தோம் இன்னைக்கு? முதல்ல வந்து ஒரு நாலு பூ பார்த்தோம். என்னெல்லாம் வந்து முதல்ல வந்து தாமரை. தாமரைனா என்னது? லோட்டஸ். சரியா? அதுக்கப்புறம் ரோஜா. ரோஜானா என்னது? ரோஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் ரோஸ். அதுக்கப்புறம் மல்லிகை. மல்லிகைன்னு என்னது? ஜாஸ்மின். சரியா? அதுக்கப்புறம் முல்லை. முல்லைங்கிற பூ பார்த்தோம். சரியா? வாங்க. செவந்தி சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. செவந்தி. இன்னொரு தடவை. செவந்தி. கனகாம்பரம் சொல்லுங்க ஒரு வாட்டி. கனகாம்பரம். இன்னொரு தடவை. கனகாம்பரம். தாழம்பூ சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. தாழம்பூ. இன்னொரு தடவை. தாழம்பூ. அல்லி சொல்லுங்க. அல்லி. இன்னொரு தடவை. அல்லி. அல்லினா என்னது? த ஃப்ளவர் லிலி. அப்புறம் என்ன பார்த்தோம் இன்னைக்கு? வந்து இன்னொரு நாலு பூ பார்த்தோம். அது வந்து முதல்ல செவந்தி பூ. இது வந்து பொதுவாக இந்தியாவில் தான் கிடைக்கும். அதுக்கு இங்கிலீஷ் பேர் வந்து பாம்போம்ஸ் நினைக்கிறேன். பட் நம்ம வந்து தமிழில் செவந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் நிறைய உபயோகிக்கக்கூடிய ஒரு பூ அது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்லிப்பூ அப்படின்னு பார்த்தோம். அல்லினா என்னது? லில்லி. இங்கிலீஷில் தான் அதுக்கு பேர் வந்து லில்லி. அது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கும், கிட்டத்தட்ட தாமரைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து லில்லி. அதுக்கப்புறம் இன்னொரு பூ வந்து கனகாம்பரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கனகாம்பர பூவும் அதிகமாக இந்தியாவில் தான் கிடைக்கும். இங்கே இருக்குது, சிலவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. பட் ரொம்ப நல்லா ஸ்பெசிஃபிக் கலர், அந்த கலர் ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த பூவுக்கு பேர் வந்து கனகாம்பரம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பூ பார்த்தோம். அது வந்து நான் அமெரிக்காவில் பார்த்ததே இல்லை. அது வந்து தாழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஊரில் இந்த கேர்ள்ஸ் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தலையில் வச்சு கல்யாணத்தண்ணிக்கு ஜடை பண்ணிப்பாங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகான ஸ்மெல்லும் உண்டு அதுக்கு. சரியா? அந்த பூ வந்து தாழம்பு. வாங்க இன்னொரு நாலு பூ பார்க்கலாம். அரளி சொல்லுங்க. அரளி. இன்னொரு தடவை. அரளி. நாகலிங்கப்பூ சொல்லுங்க ஒரு வாட்டி. நாகலிங்கப்பூ. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து. நாகலிங்கப்பூ. சூரியகாந்தி சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. சூரியகாந்தி. இன்னொரு தடவை. சூரியகாந்தி. செம்பருத்திப்பூ சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. செம்பருத்திப்பூ. இன்னொரு தடவை. செம்பருத்திப்பூ. அப்புறம் ஒரு நாலு பூ பார்த்தோம். என்னெல்லாம் பூ? முதல்ல வந்து நாகலிங்கப்பூ. நாகலிங்கப்பூங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஃப்ளவர், நல்ல ஸ்மெல் இருக்கும். நம்ம ஊர் கோயில்களில் அதை வச்சுருப்பாங்க. அது நாகம்ங்கிறது ஸ்னேக், ஸ்னேக்கோட தலை மாதிரி அதோட பூவோட ஷேப் இருக்கும். அது கீழே வந்து ஒரு லிங்கம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
சரியா இந்த பூவை நீங்கள் போனீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பூ பார்த்தோம், அது வந்து அமெரிக்காவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூனா ஹைபிஸ்கஸ் சரியா, அது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் இருக்கும், வீட்லேயே வளர்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூனா என்னது, சன்ஃப்ளவர் சரியா, அது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வீட்டில் குக்கிங்க்கு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பூ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அரளிப்பூ. அரளிப்பூவும் நம்ம வீட்டு வாசலில் டெக்கரேஷனாக வளர்ப்பாங்க, ஒரு மாதிரி பிங்கிஷ் கலராக இருக்கும், அதுவும் ஒரு நல்ல ஒரு பூ சரியா. இந்த நாலு பூவையும் நீங்கள் பார்த்து இதோட இங்கிலீஷ் பேர் என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க சரியா. வாங்க அடுத்து நம்ம மெய்யெழுத்துக்கள் படிக்கலாம். அடுத்த மெய்யெழுத்து இல். எல்லாரும் சேஞ்ச் சொல்லுங்கள் ஒரு வாட்டி இல். இப்போ ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா? இல் 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 இல். கடல் சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி கடல். இன்னொரு தடவை கடல். கடல்னா என்னது, ஓஷன். பால் சொல்லுங்க ஒரு வாட்டி பால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பால். பால்னா என்னது, மில்க். இப்போ நம்ம இல் எப்படி எழுதுறது அப்படின்னு படித்தோம் சரியா. நீங்கள் எல்லோரும் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் இல்லில் வந்து ரெண்டு வார்த்தை பார்த்தோம். என்ன வார்த்தை? ஒன்று வந்து கடல். இல்லில் முடிகிறதா, கடல்னா என்னது, சீ, ஓஷன், கடல் சரியா. அதுக்கப்புறம் பால் அப்படின்னு பார்த்தோம். பால்ல என்னது, மில்க், அதுவும் இல்ல முடிகிறது சரியா. இந்த ரெண்டு வார்த்தை நம்ம பார்த்தோம். வாங்க அடுத்த மெய் எழுத்து படிக்கலாம். அடுத்த மெய் எழுத்து இவ். எங்க எல்லாரும் சேஞ்ச் சொல்லுங்க இவ். இன்னொரு தடவை இவ். இப்போ ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா? இவ் 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 இவ். செவ்வாழை சொல்லுங்க ஒரு வாட்டி செவ்வாழை. இன்னொரு தடவை செவ்வாழை. செவ்வாழைனா என்னது, ரெட் பனானா. செவ்வாய் கிரகம் சொல்லுங்க. செவ்வாய் கிரகம். இன்னொரு தடவை செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம்னா என்னது, த பிளானட் மார்ஸ். அடுத்து நம்ம என்ன மெய்யெழுத்து படித்தோம், இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து படித்தோம் சரியா. இது வந்து நீங்கள் எழுதி பழகுங்க இவ். ஓகே, இந்த இவ்வில் வந்து நம்ம ரெண்டு வார்த்தை பார்த்தோம். என்ன வார்த்தை? மொதல் வார்த்தை வந்து செவ்வாழை. செவ்வாழைனா என்னது, ரெட் பனானா ரைட். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம நாட்டில் கேரளாவில் அதிகமாக விளையக்கூடியது ரெட் பனானா சரியா. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம் அப்படின்னு பார்த்தோம். செவ்வாய் கிரகம்னா என்னது, மார்ஸ். இந்த ரெண்டுலேயுமே இவ்வு வந்து ரெண்டாவது எழுத்தாக வந்திருக்கு சரியா. இது மாதிரி இவ்வு வரக்கூடிய சில வார்த்தைகளை உங்கள் அம்மா கூட உட்காந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வாங்க என்ன இன்றைக்கி என்ன படித்தோம், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? முதல்ல வந்து பூக்களோட பேர் பார்த்தோம். எத்தனை பூ பார்த்தோம்? ஒரு 12 பூ பார்த்தோம். அதில் சில பூ ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பூ பார்த்தோம். என்னெல்லாம், தாழம்பூ, நாகலிங்க பூ, இதெல்லாம் இந்தியாவில் அதிகமாக வளரக்கூடிய பூ. அமெரிக்காவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு ட்ரிப் எடுத்து இந்தியாவில் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வாங்க சரியா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு மெய்யெழுத்து படித்தோம். ஒன்று வந்து இல், இன்னொன்று வந்து இவ். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ரெண்டு ரெண்டு வார்த்தை படித்தோம் சரியா. இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் இன்னும் ரெண்டு மெய்யெழுத்தும் சில வார்த்தைகளும் படிக்கலாம். நன்றி, வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.
வெல்க தமிழ்.